வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 3 இல் 23 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைன் டீட்டா ஈக்குவல் டு 12/13, டீட்டா முதல் கால் பகுதியில் அமைகிறது எனில் சைன் 2θ மதிப்பை காண்க. இங்கே நம்ம என்ன செய்யணும்னா, சைன் 2θ மதிப்பு கண்டுபிடிங்க. அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், சைன் 2θ ஈக்குவல் டு 2 sin θ காஸ் தீட்டா. அப்போ நமக்கு என்னென்ன மதிப்பு வேணும்? சைன் தீட்டா மதிப்பு வேணும், காஸ் தீட்டா மதிப்பு வேணும். இங்க என்ன இருக்கு? சைன் தீட்டா மதிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம முதல்ல காஸ் தீட்டா மதிப்பை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரியும், 9ஆம் வகுப்புல நம்ம இதை பார்த்துருப்போம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதோட மதிப்பு 1. நமக்கு என்ன வேணும்? காஸ் தான் வேணும். அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ், இந்த பக்கம் வந்தா சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸா மாறிடும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, நமக்கு காஸாக வேணும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ஸ்கொயரை கட் பண்ணாமல் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தீட்டா வந்து முதல் கால் பகுதியில் இருக்குது. அப்போ காஸ் தீட்டா வந்து ப்ளஸில் தான் இருக்கும், முதல் கால் பகுதியில் எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ இந்த காஸ் தீட்டாவோட மதிப்பும் ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டாவோட மதிப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 12/13. 12/13 அடுக்கு 2, இங்கே ஸ்கொயர் இருக்கு அதனால் அடுக்கு 2, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ், 12 2 தடவை எழுதி பெருக்கினா 144, 13 2 தடவை எழுதி பெருக்கினா 169, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், குறுக்கு பெருக்கில் எடுத்துருவோமா, 1னா 1/1, 1 ஐ 169 பெருக்கினா 169, குறுக்க 1 ஐ 169 பெருக்கினா 169 மைனஸ் 144 1 பெருக்கினா 144 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 144 கழிச்சிட்டோம்னா 25, இந்த 169 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 25க்கு வர்க்கம் எடுத்தோம்னா 5, 169க்கு வர்க்கம் எடுத்தோம்னா 13. அப்போ இதுதான் நமக்கு தேவையான காஸ் தீட்டாவோட மதிப்பு. ஆனால் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைன் 2θ மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சைன் 2θ ஈக்குவல் டு ஃபார்முலா 2 sin θ இன்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2, அப்படியே வந்துடும். சைன் தீட்டாவோட மதிப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்க, 12/13 பெருக்கல் 12/13. காஸ் தீட்டாவோட மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5/13. 2னா என்ன அர்த்தம்னா 2/1 அர்த்தம், அப்படியே பெருக்க வேண்டியதுதான். 2 12 24, 24 5 120 1 13 13, 13 பெருக்கிற 169. இதுதான் நமக்கு தேவையான சைன் 2θ மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.